அனைவருக்கும் வணக்கம். ஹெல்த்தை பொறுத்த மாட்டில் பழைய முறைகள் தான் மீண்டும் மீண்டும் புதுப்பித்து வரும் என்பதற்கு இந்த பதிவே சான்று. வணக்கம், டாக்டர் மனோஜ் கிளினிக்ல இருந்து பேசுறேன். நான் வசந்தி பேசுறேன். எல்லா ட்ரீட்மெண்ட்டை பத்தி, ஹோமியோபதி, அக்யூபஞ்சர், வர்மா, இந்த மாதிரி பத்தி நம்ம எடுத்துட்டு வரும்போது இன்னைக்கு நம்ம சில கேரோபாக்ட்னா என்ன, கேரோபதி எப்படி வேலை பண்ணது, அதுக்கான விளக்கங்கள், அதை பத்தி என்னன்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் நசி சார், அவர் வந்து நம்ம கிளினிக்ல சின்ஸ் 6 மந்த்ஸா செஞ்சுட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி 4 இயர்ஸா அவருக்கு இந்த ப்ராக்டிஸ் இருக்கு. அதுக்கான க்வெஸ்சன்ஸ் நம்ம இப்ப அவர்கிட்ட கேட்கணும். நம்ம வாழ்க்கை முறையில இருக்கிற யோகாசனத்துல நம்ம யோகா ஆசனாஸ் எல்லாம் எப்படி இருக்கும், நம்ம நிக்கிறது ஒரு ஆசனம், உட்கார்றது ஒரு ஆசனம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி வாழ்க்கை முறை ஒத்து போனதுதான் வருமா. ட்ரீட்மெண்ட்டுக்காக சில விஷயங்களும், தற்காப்புக்காக சில விஷயங்களும், இது வந்து இன்டர்னல் மெடிசன்ஸாக வந்து ஆயுர்வேதா, சித்தா, இதெல்லாம் கம்பைன் பண்ணது தான் வருமா. அதில் ஒரு முறை தான் வந்து நெட்டி முறி வர்மம். கைரோப்ராக்டிக்ன்றது வந்து மோஸ்ட்லி நம்ம ஸ்பைனையும் மொத்த ஜாயின்ஸையும் அலைன் பண்ணுறது, அதில் இருக்கிற ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டை வந்து ரெடி பண்ணுறது, ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன், அவ்வளோதான். இதுக்கு பேர் தான் வந்து கைரோப்ராக்டர். ஸோ இப்போ இது வந்து நீங்கள் கேட்டது வந்து பாரம்பரியமானு கேட்டீங்க. ஆமாம், இது பாரம்பரியம் தான், வர்மாவில் இருக்கிற ஒரு மெத்தட் தான். இதில் வந்து கலரியோட பயிற்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இது பண்ணுறதுக்கு முன்னாடி, கலரி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, இல்லை வந்து கலரி சண்டை போடுறதுக்கு முன்னாடி அவங்க உடம்ப வந்து லைட்டாக வார்ம் அப் பண்ணுவாங்க. வார்ம் அப் பண்ணி அந்த உடம்புல இருக்கிற அணங்கள், வர்மம் அப்படின்ற ஒன்றை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி விட்டுட்டு தான் ஃபைட் பண்ண வைப்பாங்க. ஃபைட்டில் வர ப்ராப்ளம்ஸ் இல்லை ஏதாவது அவங்களுக்கு வந்து டிஸ்கம்ஃபர்ட் ஆச்சுனாலும் அதே அடங்கல் முறையை வந்து சரி பண்ணி பண்ணுவாங்க. இது வந்து வர்மாவில் வந்து நெட்டி முறி வர்மா அப்படின்ற முறை அப்படின்ற மாதிரியான ஒரு வர்மக்கலையில் இருக்கிற ஒரு போர்ஷன் தான் இது. ஸோ இது நம்ம இது பாரம்பரியமாக வந்துட்டு அந்த காலத்திலிருந்தே பண்ணிட்டு இருந்தாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து இப்போ இருக்கிற ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா எல்லா யங்ஸ்டர்ஸும் ஐடி செக்டரில் தான் இருக்கிறாங்க. மோஸ்ட் எல்லாமே வந்து பண்ணுறது எல்லாமே ஒரு உட்காந்து பண்ணுற வேலை தான். முன்னே இருந்த மாதிரி ஆடி ஓடி வேலை செய்கிறதெல்லாம் இப்போல்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ உட்காந்து வேலை செய்யும்போது தண்டு வடத்தில் ஒரு விதமான அழுத்தம் ஏற்படும். அந்த அழுத்தம் ஏற்படுறதுனால அவங்களுக்கு பேக் பெயின் கட்டாயமாக வரும். இப்போ வர பேஷண்ட்ஸ், நாங்கள் அட்டன் பண்ணுற பேஷண்ட்ஸில் மேஜராக பார்த்தீங்கன்னா 3 சினாரியோ கம்பல்சரி இருக்கும். ஒன்று, கழுத்து வலி இருக்கும், குறிஞ்சி ஃபோனை பார்க்குறது, அவங்களோட உட்கார போஸ்டர், இல்லை வந்து கான்சென்ட்ரேட்டாக உட்காந்து லேப்டாப்பில் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த தண்டு வடத்தில் ஏற்படுற ஒரு அழுத்தத்தினால கழுத்து வலி கம்பல்சரி வரும். அதோட இம்பாக்ட் உட்காந்தே பண்ணிட்டு இருக்கிறதுனால தண்டு வடத்தில் கீழே வந்து அழுத்தம் ஏற்படுறதுனால பேக் பெயின் கம்பல்சரி வரும். ஸோ இந்த மாதிரி வந்து இல்லாமல் ஃபிசிக்கல் ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறவங்க, ஒரே போஸ்டரை வந்து ரிப்பீட்டடாக பண்ணுறவங்க, குனிஞ்சே வேலை செய்கிறவங்க, நின்றுக்கிட்டு பெயிண்ட் அடிக்கிறவங்க, போலீஸ்காரங்க, அவங்களாம் ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்கும்போது அந்த அழுத்தம் வந்து தண்டு வடத்தில் பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு பேக் பெயின், நெக் பெயின், ஜாயின்ட் பெயின்ஸ் எல்லாம் கம்பல்சரி அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ணுறதுக்கு ஒரு அட்வான்ஸ் மெத்தட் இல்லை நம்ம பாரம்பரிய முறையான ஒரு மெத்தடுன்னு பார்த்தா கைரோப்ராக்டிக் தான். சுளுக்குன்றது வந்து தசை நார்களில் ஏற்படுற ஒரு விதமான ஒரு அழுத்தமோ இல்லை வந்து தசை நார்கள் பரன்றது பேர் தான் சுளுக்கு. ஸ்குலார் ஸ்கெலட்டன் சிஸ்டம் இதை வச்சு இதை பேஸ் பண்ணி தான் இந்த ஃபுல் ட்ரீட்மெண்ட்டே இருக்குது. சுளுக்கு அதான் மசில்ஸில் ஏற்படுற அழுத்தத்தினால எலும்புகளில் ப்ரெஷர் ஏறும். அப்போது ரெண்டுமே வந்து கம்பைண்டு தான், ரெண்டுமே ஒன்னோட ஒன்று சார்ந்தது தான். அப்படி இருக்கும்போது நம்ம மசில்ஸை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு கைரோப்ராக்டிக்கும் பண்ணலாம், அதே மாதிரி மசாஜின்ற ஒரு முறையும் இருக்குது. மசாஜ் முறையிலையும் வந்து சுளுக்கை ரெடி பண்ணுவாங்க. நம்ம பாரம்பரியத்தில் வந்து போனோன்னா முன்னோர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா சுளுக்கு எடுக்கிறதுக்கு எண்ணெயை போட்டு ஃபஸ்ட்டு நல்லா நீவி விட்டுட்டு அதுக்கப்புறம் நெட்டி உடச்சி விடுவாங்க. ஸோ இதே தான் வந்து மெத்தடு. இந்த மெத்தடை தான் நாங்களும் ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம். கைரோப்ராக்டிக்கில் வந்து இது கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். எந்த எலும்பு பிடிச்சி ஏன்னா எந்த இடத்துல உங்களுக்கு வலிக்குதோ அந்த எலும்பு அலைன் பண்ணிவிட்டு அந்த மசில் ரிலாக்ஸ் பண்ணி விட்ருவோம். இங்கே இருக்கிற வெர்டிபிள் டிஸ்கில் வந்து ஒரு சின்ன கம்ப்ரெஷன் ஏற்படுது. இங்கே இருக்கிற கம்ப்ரெஷன் ஏற்படும் போது இந்த மசில் என்ன ஆகுது, இந்த மசில் மேலே தூக்கிட்டு வந்துடும். ஸோ இந்த மாதிரி மசில் தூக்கிட்டு வருதுன்னா இதோட சேர்ந்த நரம்போ இதில் இதோட சேர்ந்த சதையோ எல்லாமே இந்த மாதிரி ஸ்க்யூஸ் ஆக ஆரம்பிச்சு. ஸ்க்யூஸ் ஆச்சுன்னா ஸ்பைன்லேருந்து வர ஹார்ட்லேருந்து வர பிளட்டு இதுக்கு மேலே போகுது, ஏன்னா இங்கே தடைப்பட்டுருச்சு. அப்போது இதோடு சேர்ந்து எந்த நரம்பு தடைப்பட்டிருக்கோ அந்த நரம்பு எங்கெல்லாம் ட்ராவல் ஆகுதோ அங்கெல்லாம் அவருக்கு வந்து ஒரு பெயினோ ஒரு இன்ஃபர்மேஷனோ இருக்கும். மூளை வலி, அதான் டூ வீலரில் போகக்கூடாது, த்ரீ வீலரில் போகக்கூடாது, காரில் வரணும்னு சொன்னாங்க. அது கொஞ்சம் படாதவங்க வந்து வரும், ஓகே பரவாயில்ல. ஆனால் இவங்களுக்கு ஒரு பீஸ் வந்து அவங்களுக்கு தான் அதிகமாக உங்களுக்கு கம்மியாக தான் வராது. ஆனால் நல்ல தீர்வான சந்தோஷமாக இருக்கும். இந்த மாதிரி ஆகணும்னு கூட பரவாயில்ல சார். நான் வெளியே தான் ஆப்ரேஷனாக போயிருந்தேன், அமௌண்ட் கொடுங்க, 2 லட்சம் ஆகுது 1 லட்சம் ஆகுது வேறு கதை. யார் வந்து லாஸ்ட் வரலாம் கஷ்டப்படுதுங்க இப்போ. இந்த ஊசி போட்டு வலி இன்னும் கொஞ்ச நேரம் வலி வலி தான், ஆனால் வந்து நிரந்தரம் கிடையாது. முதல்ல இந்த ட்ரீட்மெண்ட்டை பொறுத்து வரணும், பசிக்கு சோறு சாப்பிட்ற மாதிரி வெளிப்பாகுது உடனே உங்களுக்கு பண்ண உடனே பக்கா பத்தா
ஓட வச்சிருக்கீங்க, நடக்க வச்சிருக்கீங்க.